ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 8th பார்ட் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஃபீவர் வந்துட்டதால என்னால் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோடே பண்ண முடியலை, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. சரி வாங்க லேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். இப்போது ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ அம்மாவோட வண்டியில் தான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அப்போது நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூயோட நன்னாவும் கீழே இறங்கிக்கிட்டா. ஏன் இங்கே இறங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூயை கேட்க, அது ஒன்றும் இல்லை, நான் இந்த வழியாக எங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே வந்துவேன். இவன் தான் அங்கே படிக்க போகிறானே, சரி விட்டு பிரிஞ்சிருவான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் பேசிட்டு வரா. இவன் மேல போகும்போது இனிமேல் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், அப்போ தான் நான் நினச்ச யூனிவர்சிட்டிக்கு என்னால் போக முடியும் அப்படி சொல்லிட்டு போகும்போது என்ன நினச்சான்னு தெரியல ரூயி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வேகமாக ஓடி வந்து அவனை ஹக் பண்ணி, நானும் நல்லா படிக்கிறேன், நானும் அதே யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னவன் முடியாதே, என்னால் பாசி ஆக முடியாதே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி இருந்தாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு, ரூயி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நிஜமாவே அந்த ஊருக்கு போறியா, என்னால் இதை தாங்கவே முடியல அப்படி சொல்லிட்டு அவனை திரும்ப ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. பார்த்தா இதெல்லாம் கனவு, ரூயின்னு கூப்பிட்டவன் நல்லா படி உன்னால முடியும் அப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அவனுக்கு தான் விஷமே இல்லாத பாம்பு கடிச்சது இல்லையா, அதை ஒரு அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப தண்ணி கேட்கறது என்ன, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கூடும்னு சொல்லிட்டு பனானா எடுத்துக்கொடுத்த ஆப்பிள் எடுத்துக்கூட உரிச்சு கொடுன்னு இருக்கான். இதெல்லாம் பயங்கர கோவத்துல நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்க கரெக்டா ஷென்வி வரா. இவங்க எல்லாரும் படிச்சிருக்க ஒரு லவ் நாவல ஷென்வி தான் எழுதிட்டு இருக்கா. சோ அவளோட ஆட்டோகிராஃப் போட்டே ஒன்னு கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். இதை பார்த்தவன் டென்ஷன் ஆகி, ஐயோ என் கால் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போட ஷென்வி உடனே, ஆமா உன் கால் இப்போ முடியல, அப்ப கண்டிப்பா உன்னால ஆக்டிங்ல ரோஸ் கெட்டப்ல நடிக்க முடியாது, அப்போ வேற ஆள போட்டுருவோமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்ததும், சச்சா எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ரூயி அவனோட வீட்டுக்கு வர, அவங்க அப்பா அங்கேயே படுத்து தூங்கி இருக்காரு, பாவ அவர் கையில கூட ஏதோ அடிபட்டு இருக்கு. வந்தவன் அதுக்கு பேண்டேட் போடுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு, நான் சாப்பிட்டு வந்துட்டப்பா நீங்க உள்ள போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு அப்பாவும் உள்ள போகும்போதே நீ அம்மாவோட போறன்னு சொல்லிட்டல்லப்பா, அப்படியே அம்மா கிட்ட இத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இவனுக்கு அங்க போறது விருப்பம் இல்ல, பட் என்ன பண்றது போய் போட்டுக்கிட்டு இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து ஒரு டிரெஸ் கடை மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க. அம்மாக்கு சுத்தமா கூப்பிடவே வர மாட்டேங்குது, எப்படி சொல்றதுன்னு தெரியலையா, பாக்குற வர பார்த்து செங்கோட அம்மா கொடா அப்படி சொல்லிட்டு இங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கத்தி அவங்க கூப்பிட்டதோ எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி நிறைய கூட்டம் வேற கூட்டிட்டாங்க. பத்தாவதுக்கு பக்கத்துல இருக்க ரூயோட அப்பாவையும் நிக்க வச்சு இந்த கிளாஸ் தான் அவரு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு மாடல் ஆக்கி இருக்க எல்லாத்தையும் சேல் பண்ணி நல்ல ஒரு லாபத்தையும் பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரூயோட அப்பாவும் வந்து அவன் வேற ஸ்கூலுக்கு போக போறான் இல்லையா, அந்த விஷயத்த அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்க போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் வேற பண்ண போறாங்க, நான் பார்க்க போறேன் அப்படிங்கறத சொல்ல எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்கூல்ல கட்டுறாங்க, லென்னு கையில கேமராவும் கையுமா இருக்க ரூயுமே நைட் பர்ஃபார்மன்ஸ் பாக்கிறதுக்காக இப்பவே வந்திருக்கான். சோ உடனே நம்ம நனா ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு போச கொடுக்க, எடுத்துட்டான் போல, இல்ல இல்ல பிளர் ஆயிடுச்சுங்க, திரும்ப எடு திரும்ப எடுங்கிற அவ வேணும்னே, இல்ல எனக்கு வயிறு கலக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். இப்படியா போவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ நிஜமாவே அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போறியா ரூயி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏன் நான் ஃபெயில் ஆயிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, நீ ஆக மாட்டேனா ஆயிடுவேன் மனசுக்குள்ள நினைச்சவன், இல்ல எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு நான் போனான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃபீலோட பேச ஸ்டார்ட் பண்ண, லீனு வந்து டிஷ்யூ பேப்பர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படியாடா என் வாழ்க்கையில விளையாடுவீங்கிற மாதிரி அவ கடுப்பாய் பார்த்துட்டு இருக்கா. ரூயை பார்த்துட்டு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒண்ணும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு உட்கார, எனக்கு தண்ணி வேணுமா நான் எடுத்துட்டு வரவா அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். வேணும் 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 எனக்கு ஒண்ணு வேணும், நீ எங்கேயே உட்காருங்க, இல்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்ப சரி நீ இரு நான் உனக்காக எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. இப்ப உள்ள ஹீரோ கிட்ட, ஹீரோயினும் ஸ்டேஜ்ல போய் நர்வஸ் எல்லாம் ஃபீல் பண்ணது நான் கீழ்தான் இருப்பேன், சோ தைரியமா அப்படியே நடிச்சுட்டு வந்துடு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க, ஆளு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதாமா அப்படி சொல்லிட்டு அவனும் பீத்திட்டு இருக்கான். சரி நீ கிளம்ப நான் ட்ரெஸ் மாத்தணும் அப்படிங்கறத சொல்ல அவ ஏதோ நினைப்புல உட்காந்துகிட்டே இருக்கா. ஏ என்ன பண்ண பாக்குற அப்படின்னு ஓடியே போயிட்டா. சோ அப்படி நின்றுட்டு இருக்கும் போது நன்னா கையில பொக்கே போட வரா, நானும் ரூயி சேர்ந்து உனக்கு இதை கொடுப்போம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ ஜூனியர் பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோயின் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சார் கூப்பிட்டாரு அப்படிங்கவோ அவன் போயிட்டான். இப்ப ஹீரோயினோட அம்மா எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களை கரெக்டா
உள்ள கூப்பிட்டு வரணும்ல. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வேலையா உள்ள போயிட்டதால இப்ப அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்காக ஜூனியர் பையனிய கையில போர்டு கொடுத்து நிக்க வச்சுட்டாங்க. தென் ரெண்டு பேரோட அம்மாவுமே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஜூனியர் பையன் நம்ம ஹீரோனோட அம்மாவை மட்டும் ஒரு மாதிரி பாக்குறான். முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன ஏது அப்படிங்கறது தெரியல. இப்ப உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக டாலா ஜாக் மாதிரி சூப்பரா ரெடி ஆகியாச்சு. பின்னாடியே ரோஸ் கேட்ட போட ஹீரோ வரான். அவன் தூக்கி பிடிச்சு உட்காந்துட்டு இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினவன் எழுந்து பார்த்தா அவன் அப்படி உட்காந்ததுல ட்ரெஸ் எல்லாம் கசங்கிடுச்சு. என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் கையில சூடான ஒரு மக பிடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பான். சோ அதை வாங்கிட்டு வந்து அயன் பண்றதுக்காக அவ உள்ள போக ஹீரோ இந்த பக்கமா நின்னுட்டு இருக்கான். இன்னும் கையில கேமரா வச்சு சுத்திட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து உட்கார்றாங்க. மச்சான் அது ஓ அம்மாவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமரால பாத்துட்டு இருக்கேன். அவங்களேதான் இங்க இவங்க இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த ஷோ ஷோ என் அம்மாட்டாலும் சொல்லி வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ள வந்தா போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் நாஸ்தி ஆகி கிடக்கு. தென் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவலையப்படாத, ட்ரெஸ்ஸை விட ஒரு கலைஞனோட நடிப்பு தான் முக்கியம், நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிருக்கான். இப்போ அடுத்து இவங்களோடது தான். ஸோ அவனும் மேலே ஏறி வந்து அப்படியே ரெடியாகலாம் நிற்க மவன் ஜாக்கா சூப்பராக வருவான்னு பார்த்தா இப்படி ரோஸ் கேட்டப்பில் வந்து நிற்கிறாடேங்கிற மாதிரி அம்மாவுக்கு பவுன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்களும் அவங்களோட பிளே ஆரம்பிக்க ஒரு மாதிரி தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. சரி இப்படியே போனால் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரொமான்டிக்காக நடிக்க முடியுமோ அந்த சீனை அதை அவ்வளோ காமெடி ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்படி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கையக்கொண்டா கைக்கொண்டான்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அப்படியே ரொமான்டிக்காக பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி விட்டு விழுந்துட்டான். ஹீரோ முன்னாடி வீல டா பின்னாடி விழுந்துட்டு அவனுக்கு நல்லாவே அடிபட்டுருச்சு. அப்புறம் என்ன அவனால சுத்தமாக நகர முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. தென் கட் பண்ண ஹீரோ ட்ரெஸ் மாத்துறதுக்காக உள்ள போக அம்மா இருநானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இங்க வெளியே இப்போ அது போட்டோ எடுத்து தொலையண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூயோட நானா போச கொடுத்து நிக்க பார்த்தா பேட்டரி காலியாமா. இப்படியே தான் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு துரத்து துரத்து துரத்திட்டு இருக்க அவளை ஏண்டா கோவப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரூய் அவளுக்காக பேசிட்டு போக இவளுக்கு பட்டாமச்சி எல்லாம் பறக்குது. இப்ப இந்த பக்கம் டாவ் வந்து ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. பெருசா அடி இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி நீ இங்கே நான் போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப நம்ம டா கூட ஷென்வி தான் இருக்கா. இப்போ இந்த பக்கம் வெளியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு காதில் படுற மாதிரியே மாசக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார் எப்படி சொதப்பி வச்சிருக்காங்க எல்லாம் இவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் திட்டிட்டு போகிறாங்க. ஸோ இவளுக்கு இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம ரூயி நேராக அப்பா கிட்டே வந்ததோ நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணிட்டப்பா அப்படிங்கிறான். இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா விட்டு போகிறத நினச்சா இவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதை என்னதான் வெளியே சொல்லலைனாலும் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காருப்பா உனக்கு ஹேர் கட் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு போக தான் ட்ரை பண்ண போகிறேன், அதை நான் இங்கிருந்தே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். இப்போ நைட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ஐஸை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போது மூஞ்சி அப்படியே வச்சுருக்க வா நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். பயங்கரமாக குளிர் அடிக்குது. சும்மா நீ இதை நினச்சா மட்டும் என்ன ஆக போகுது, அதான் நடந்து முடிஞ்சிருச்சல்ல, எப்படி எல்லா தப்புக்கும் நீயே காரணமாவ அப்படிங்கறத நம்ம ஹீரோவும் கொஞ்சம் டென்ஷனாக கேட்குறான். இங்கே பாரு எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, நீ தயவு செஞ்சு இதுக்குள்ள வராத அப்படின்னு சொல்றா ஹீரோயின். என்னது இந்த மூஞ்சை வச்சா அப்படிங்கவோ ஃபேக்கா ஒரு ஸ்மைலை போடுறா, தயவு செஞ்சு சிரிக்காதமான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போக இவ பின்னாடி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் டாவை ஷென்வி தான் சைக்கிளை வச்சு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை ஆரம்பிச்சிடணும் சரியான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் போல அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படிங்கறத தேடிட்டு இருக்காங்க. இவனோட ட்ரெஸ் யார் ஸ்பாயில் பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனாலதான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சுத்தமா ஊத்திக்கிச்சு. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அதுக்குள்ள தேடிட்டு இருக்க அங்க ஜூனியர் பையன் தான் சுத்திட்டு இருக்கான். அவனை பிடிச்சி உட்கார வச்சு உண்மையை சொல்லு, நீ தானே இதை பண்ண, கையும் கலவமா பிடிச்சிட்டோம், போய் சொல்லி தப்புக்கே நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா நானே ஷவ் ஷவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்ப்பா இங்க சுத்திட்டு இருக்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் தேவைப்படும் இல்லையா, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தானே ஹீரோ ஹீரோயினோட அம்மாவை உள்ள கூட்டு வந்தான். அப்போ ஹீரோவோட அம்மா இவங்க கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க, அதை இவங்க கிட்ட அந்த லேடிதான் ஒரு மாதிரி பேசினாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குங்கிறான். கரெக்டா சாரு என்னடா இங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூம்ல நிக்க வச்சு ஆடிட்டோரியம்ல உங்களுக்கு என்ன வேலை, அங்கதான் ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சல, வேற என்ன புது வேலையை அங்க பண்ணலாம்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் எந்த ஒரு தப்பு பண்ணவே மாட்டோம், ரொம்ப நல்ல பசங்களா நடந்துப்போம், அதுக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. பார்த்தா டாய்லெட்டை கிளீன் பண்ண விட்டாரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு வரும்போது அவளை பார்த்த ஒரு பொண்ணு ஒரு மாதிரி பண்றா. ஆக்சுவலா இவ ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெஸ் இவ தான் கிழிச்சிருப்பா போல. டக்குனு ஹீரோயின் உள்ள வரும்போது அந்த ட்ரெஸ் குள்ள இருந்து சிசர் கீழே விழுந்திருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிருக்கா. சோ இப்போ நம்ம ஹீரோயின் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா லின்னும் ஹீரோவுமே வந்து
உட்கார, நீ ஒரு நிமிஷம் இங்க வாவே அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தனியா வெளியே கூட்டு வந்து அந்த சந்தேகப்படுற பொண்ணு பேரை தான் சொல்றா. இப்ப கட் பண்ணி கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணு தான் பயங்கரமா மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். போது விடுறா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயினு சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து நனா என்ட்ரி, யாரு ஜோலி ஜோலின்னு சொல்லிட்டு கிளாஸ் புள்ள நீ அணியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. லின்னா அவன் கிட்ட சொல்லிருப்பான் போல, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் உடனே அதுல ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த பக்கமா எடுத்துட்டு போயிட்டா. ஏன் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மேல இவ்வளவு கடுப்புல இருக்கானா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து அந்த ஜோலிங்கிற பொண்ணு கிட்ட வந்து புள்ளி பண்ணி காசெல்லாம் பறிச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்திருக்கா, ஹெல்ப் பண்றதுக்கு வா வான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஓடிட்டா. சோ அந்த கடுப்புலதான் இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சோ இப்ப இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தென் நைட்டு வீட்டில் காட்டுறாங்க இவங்க அப்பாவோட நினைவு நாள் போல இன்னைக்கு. ஸோ அதுக்காக ரெண்டு பேரும் ப்ரே பண்ணுறாங்க. இவளுக்கு அவள் அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் தவறி அவர் இறந்து போயிட்டாராமா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே கட்டுறாங்க. நம்ம நானா செம்ம காண்டில் படுத்துட்டு இருக்கா, கரெக்டாக டீச்சர் வராங்க. நம்ம நானா படுத்துட்டே தான் இருக்கா. லின்னு எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூயிங்கிற பேரை சொன்னது எழுந்து பார்த்தா நம்ம ரூயி தான். ஸோ அவன் வேற எந்த ஸ்கூலுக்கும் போல, இங்கே இருந்து படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இவன் வேற கிளாஸில் தான் இருந்திருப்பான், அவனோட லாஸ்ட் ரேங்கை வச்சு இந்த கிளாஸில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ரூயி திரும்பவும் வேற எந்த ஸ்கூலுக்கும் போகாமல் இந்த ஸ்கூலுக்கே வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளோட கிளாஸ்க்கே வர நம்ம நானா அப்படியே கண்கோட்டமா அவனையே பார்த்துட்டு இருக்கா. சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இன்னொரு அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.